శ్రీమాధవాంశుదాంపతిపూర్ణచంద్రం శ్రీశ్రీనివాసగురువర్యకృపాత్తచక్రం శ్రీనవ్యరంగయతివర్యకృతాత్మరక్షం వందే సదా వరదలక్ష్మణదేశికేంద్రం వేదాంతలక్ష్మణమునీంద్రకృపాత్తబోధం తత్పాదయుగ్మసరసీర్హభృంగరాజం త్రయ్యంతయుగ్మకృతపూరిపరిశ్రమం తం శ్రీరంగలక్ష్మణమునిం శరణం ప్రపద్యే. శ్రీమద్వేదాంతరామానుజమునికరుణాలబ్ధవేదాంతయుగ్మం శ్రీమశ్రీవాసయోగీశ్వరగురుపతయోరర్పితస్వాత్మభారం శ్రీమశ్రీరంగనాథాహ్వయమునికృపయా ప్రాప్తమోక్షాశ్రమం తం శ్రీమద్వేదాంతరామానుజమునిమపరం సంశ్రయే దేశికేంద్రం. రామానుజదయాపాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం. ప్రణామం లక్ష్మణమునిః ప్రతిగృహ్ణాతు మామకం ప్రసాదయతి యత్ సూక్తిః స్వాధీనపదికాం శ్రుతిం. అస్మద్గురుభ్యో నమః. దైవీ ఏషా గుణమయీ మమ మాయాధురత్యయా మామేవ యే ప్రపద్యంతే మాయామేదాం తరంతి తే. కృష్ణ పరమాత్మ అర్జునుకు ఉపదేశం పండదాన గీతయుడయ శ్లోకమితు. హే అర్జున, சத்வம் ரஜசு தமசுங்கிறதான முக்குணங்களினாலே ஆகிய என் மாயையை கடப்பது என்பது மிக மிக கடினமானது. அந்த மாயையை கடப்பதற்கு சத்தியசங்கல்பனாய் பரமகாருணிகனாய் எல்லா உலகிற்கும் அடைக்கலமாயுமுள்ள என்னிடமே சரணாகதியை, அதாவது பிரபத்தியை பண்ண வேண்டும். அப்படி பிராட்டியுடன் கூடிய பகவானின் திருவடி தாமரைகளிலே பிரபத்தியை பண்ணியவன் அந்த மாயையை எளிதாக கடக்கிறான் அப்படிங்கிறது இந்த கீதா ஸ்லோகத்தினுடைய ஒரு அர்த்தம். இதில் ஏஷா அந்த பிரகிருத்தின்னு சொல்லப்படுகின்ற குணமயி சத்வம் ரஜஸ்தமஸ் என்ற மூன்று குணங்களும் சேர்ந்ததான மம மாயா என்னுடைய மாயையானது, தெய்வி படைத்தல் முதலிய வியாபாரங்களை விளையாட்டாக லீலார்த்தமாக கொண்ட எனக்கு அவைகளெல்லாம் அதீனமானது. துரத்யயா சம்சாரிகளால் தங்களுடைய பிரயத்தனத்தினாலே முயற்சியினாலே ஒரு காலும் கடக்க முடியாதது. ஏ எவர்கள் மாம் ஏவ என்னையே பிரபத்யந்தே சரணமாக பற்றுகின்றனரோ தே அவர்களே ஏதாம் இந்த மாயாம் மாயையை தரந்தி கடக்கின்றனர் அப்படின்னு இதுக்கு ஒரு மேலொழியான அர்த்தம். பகவானுடைய மூன்று குணமுள்ள மாயை அதிலே விளையாட்டிலே முனைந்த தேவனாகிற என்னாலே நிர்மிக்கப்பட்டதுன்னு பகவான் கிருஷ்ணன் சொல்றான். எவராலும் கேவலம் தன்னுடைய சாமர்த்தியத்தினால் மட்டுமே இந்த மாயையை ஒரு காலம் கடக்க முடியாது. எல்லாருக்கும் தஞ்சமாகவும் சத்தியசங்கல்பனாகவும் பரம காருணிகனாகவும் இருக்கிற என்னை மட்டுமே சரணமடைந்தவர்கள் இந்த மாயையை கடக்க முடியும். இதில் மாயாங்கிற பதத்துக்கு ஆச்சரிய சக்தி படைத்த பிரகிருத்தின்னு அர்த்தம் பண்ணுறான். சத்துவம் ரஜஸ்தமஸ் என்ற மூன்று குணங்கள் கொண்ட இந்த பிரகிருத்தியே பல ஆச்சரியகரமான காரியங்களை அது செய்கின்றபடியினாலே மாயான்னு சொல்லப்படுறது.
இந்த மாயா சப்தத்துக்கு நித்திய பொய் அப்படின்னு அத்வைதிகள் அர்த்தம் பண்ணா, இத ஒரு காலம் மித்தியை பொய்யின் அர்த்தம் இதில் ஒட்டவே ஒட்டாது. ஜனகஸ்ய குலே ஜாதா தேவ மாயேவ நிர்மிதா அப்படின்ற ஸ்லோகத்தில் சீதாதேவியானவள் தேவமாயை போன்று இருக்கின்றாள்னு அங்கே காமிச்சபோது, அப்போ தேவமாயை போல ஆச்சரியமாக விளங்குகிறாள்னு அதுக்கு அர்த்தம் பண்ணா, அதே மாதிரி பிரகலாத ஆழ்வானை அழிப்பதற்காக சம்பராசுரன் அந்த பானப்பிரயோகம் பண்ணானே, அதில் மாயா சகஸ்ரம்னு ஒன்று, அந்த மாயா சகஸ்ரத்தை அந்த பகவானுடைய சுதர்சன சக்கரமானது கண்டதுண்டமாக வெட்டி போட்டுடுத்துங்கிறத விஷ்ணு புராணம், தேன மாயா சகஸ்ரம் தத் சம்பரஸ்யா சுகாமினா பாலஸ்ய ரக்ஷதா தேகம் ஏகை கஷேன சூதிதம்னு சொல்கிறது. இங்கே மாயா சகஸ்ரம்ங்கிறதுனாலே ஆச்சரிய சக்தி படைத்த ஆயுத வர்க்கங்களே குறிக்கப்படுகின்றன என்பது ரொம்ப தெள்ள தெளிவு. பொய் என்ற பொருளிலே ஒரு காலமும் மாயா சப்தம் எங்குமே பிரயோகிக்கப்படவில்லை. பொய்யானவற்றை அழிக்க சுதர்சன ஆழ்வான பகவான் ஏவ வேண்டிய அவசியமே இல்லை இல்லையா. அதனால் அங்கே அந்த பொய் அப்படின்றதான பதம் ஓட்டாது. மாயைங்கிறது இந்த பிரகிருதி எங்கும் வியாபித்துள்ள பகவஸ்வரூபத்தை நாம் காண ஒட்டாமல் மறைக்கின்ற, அது எதனால் இருக்குன்னா தேகமே ஆத்மா சரீரமே ஆத்மான்னு நினைக்கிறான், தன்னை சுதந்திரனாக நினைக்கிறான், தேவதாந்திரங்களுக்கு தான் சேஷங்கிறதான நேர்மாறான விபரீத புத்தியில கொள்கிறான், தானே பரமபோக்யங்கிறதான புத்தியிலே இருக்கிறான். நமது உடல் இந்திரியங்கள் நாம் காணும் பொருள்கள் எல்லாம் மாயாகாரியங்களே. தெய்வீங்கிற சப்தத்தினாலே விளையாட்டிலே முனைந்த பகவானாலே நிர்மிக்க பெற்றதான விஷயங்களை சொல்றது. பகவான் இதை கொண்டு நாம் அவனை காண முடியாமல் மறைத்து ஒரு கண்ணாமூச்சி கண்புதரே விளையாட்டுன்னு சொல்றாளே அதை சொல்றான். மம அப்படிங்கிற சப்தத்தினாலே பகவான் என்னுடையது, மாயாம் து பிரகிருத்தின் வித்யாத்து மாயினம் து மகேஸ்வரம்னு அந்த ஸ்வேதாசுர உபனிஷத்தும் சொல்லித்து, அந்த வாக்கியத்துக்கு பிரகிருத்தியை மாயைன்னும் பகவான மாயாவின்னும் அதாவது அந்த மாயைக்கு உடையவன் அப்படின்னு அர்த்தம் சொல்லித்து, துரத்தியா எவ்வளவு சிரமப்பட்டாலும் தன்னுடைய சாமர்த்தியத்தினாலே மாத்திரம் கடக்க அரிதாயிருப்பதை துரத்தியாங்கிற பதத்தினாலே சொல்லப்படுறது. ஸ்லோகத்தினுடைய அந்த பிற்பகுதி இருக்கே அது மாயையை கடப்பதற்கான ஒரு சிறந்த உபாயத்தை சொல்றது. சரணாகதின்னு சொல்றோமே அதை ஆள வந்தாரும் தானன்றி மாயை தனி தவிர்ப்பான் விரகற்றமை என்று சுவாமி தேசிகனும் சொல்லியிருக்கா. இதுலேருந்து நாம மாயைங்கிற இதுக்கு நல்ல அர்த்தத்தை தெரிஞ்சுக்கலாம். அசமர்த்தர்களான எல்லாருக்கும் சரணமானவனும் சத்தியசங்கல்பனும் பரமகாருணிகமான பகவானையே வேறு கதி இல்லாமல் சரணமடைவர்கள் அந்த மாயையை கடப்பார்கள். பகவானை சரணமடைவதிலே இன்னவன்தான் சரணமடையலாம் இன்னவன் சரணமடையக்கூடாதுங்கிற எவ்வித வர்ணாசிரம பேத ஜாத்தியாதி வித்தியாசமோ இல்லவே இல்லை. அது காகமாயிருந்தாலும் சரி குரங்காயிருந்தாலும் சரி விபீஷ்ணா இருந்தாலும் சரி திரௌபதியாக இருந்தாலும் சரி எல்லாரும் சரணடைந்ததை அத்தி அற்புதமாக சாதி. காகம் இராக்கதன் மன்னர் காதலி கத்திரபந்து நாகம் அரண் அயன்முதலா அப்படின்னு அத்தி அற்புதமாக சுவாமி தேசிகன் தன்னுடையதான அடைக்கலப்பத்திலே சாதிக்கிறார். பகவானுக்கு
பசுபதிங்கிற ஒரு திருநாமமும் உண்டு. பசுக்களான அதாவது அக்ஞர்களான ஜீவாத்மாக்களுக்கு அவன் சுவாமியாக இருப்பதனாலே பசு என்ற பதத்தினாலே ஜீவாத்மாக்களையும் பதி என்ற பதத்தினாலே அவர்களுக்கு சுவாமியாயிருக்கிறதுனாலே எம்பெருமானை பசுபதின்னு சொல்கிறான். பசுக்களான ஜீவாத்மாக்களான நம்மை விளையாட்டில் ஈடுபட்ட பகவான் மாயையினாலே பிணைத்துள்ளான். இப்போ யாரு பிணைச்சிருக்கானோ அவன் விடுவிக்கவும் சாமர்த்தியம் வல்லவன் அல்லவா. அதனால பசவ பாசிதாகா பூர்வம் பரமேண ஸ்வலீலையா தேனைவ மோசனீயாஸ்தே நான்யை மோசயிதும் க்ஷமாஹாங்கிறது வசனம். அப்போ சக்ருதாயாசு மாயாயாஸ்தத் பிரசாதம் வினா கொசித்து நாஸ்தி நிர்ணாசனே ஹேது சங்கிப்தை தத் பிரபாஷிதங்கிற வசனமும் உண்டு. அதனால் அவனது மாயையை அவனது அருள் இல்லாமல் எவனும் அதை கடக்க முடியாது, அழிக்க முடியாது அப்படின்னு சுருக்கமாக இந்த விஷயமானது இங்கே பேசப்பட்டது. இங்கே பிரதான புருஷேஸ்வரஹாங்கிறது சகஸ்ரநாமங்களில் ஒரு நாமம். அதில் பந்தஹேதோ பிரதானஸ்ய பத்யமான நிர்ணாம்சயா நியாமகா சர்வதாச பிரதான புருஷேஸ்வரஹான்னு அது என்பது அதுக்கு ஒரு நிர்வச்சனமான இது. இப்போது எது பிணைப்பதற்கு காரணமாக கற்றத்துக்கு காரணமான பிரகிருதிக்கும் அந்த நியந்தாவா இருப்பவன் அவனேங்கிறது இங்கே அர்த்தம். இந்த உபாசனமான பக்தி யோகம் இந்த கீதையிலே இங்கே பிரகரணம். அதனாலே இங்கே சொல்லப்பட்ட பிரபத்தி உபாசனாங்கமான பிரபத்தின்னு நாம் வச்சுக்கணும். இப்படின்னு இந்த கீதைக்கு இவ்வளவு விசதமாக அர்த்தத்தை நாம் சொல்லுவானேன் அப்படின்னா இந்த பிரம்மவிதாப்னோதி பரம் ததேஷாப்யுக்தா சத்யம் ஞானமனந்தம் பிரம்ம யோ வேத நிஹிதம் குஹாயாம் பரமே வ்யோமன் சோஸ்னுதே சர்வான் காமான் சஹ பிரம்மணா விபச்சிதேதீன். இந்த முதல அனுவாகத்தில் ஆனந்தவல்லி சொல்லித்தோனோ, அப்போது பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாகவே ஆகிறான்கிறத அத்வைத பட்சத்தை கண்டிக்கிறதுக்காக ஏதோ சத்தியம் என்பதற்கு நித்யாத்துவம்னும் ஞானம் என்பதற்கு ஜாட்யம்னும் அனந்தம் என்பதற்கு பரிச்சேதம்னும் ஒரு சாமான்யமான அர்த்தத்தை சொல்லி இது மூன்றினாலும் எது விளக்கப்பட்டதோ அதுவே பிரம்மம்னு சங்கர பகவத் பாபா சொன்னாலே அதை விளக்கிறதுக்காக இங்கே இந்த கீதை ஸ்லோகம் நமக்கு அப்படியே உள்ளங்கை நெல்லிக்கனியா அப்படியே நமக்கு அது கை கொடுக்கறது. அதனால் அதை அப்படியே இங்கே விஞ்ஞாபிச்சுட்டேன். நம்ம விசிஷ்டாத்வைத்த அர்த்தப்படி அதாவது உபனிஷத் பாஷ்யக்காரங்கிறதான ரங்கராமானுஜமுனி அத்தியற்புதமாக இதுக்கு அர்த்தம் பண்ணி இந்த பரம தத்துவஹித புருஷார்த்த பிரதிபாதனம் செய்கிறதான இந்த ஆனந்தமயமான வல்லியானது ஆரம்பிக்கப்படுறதுன்னு சொல்லி பிரம்ம விதாப்னோதி பரம் அப்படிங்கிறதுனாலே ஒப்புரவற்றதான பிரம்மத்துவத்திற்கு ஆசிரியமான வஸ்துவை எவனொருவன் உபாசிக்கிறானோ அவன் பரம் எல்லாவற்றிற்கும் உத்கிருஷ்டமான அதாவது மேலானதை ஆப்னோதி அடைகிறான் அப்படின்னு சொல்லி அதில் முன்னாலேயே நாம் இதை நன்னா விவரித்து அர்த்தம் சொன்னோம். அதே மாதிரி இந்த சத்தியம் ஞானம் அனந்தம்ங்கிற பதத்துக்கு வெறும சத்தியம்ங்கிற பதமானது நிருபாதிக சத்தாயோகமுள்ள பிரம்மத்தையே சொல்கிறது. அதனால் விகாராஸ்பதமான அச்சேதனமும் அதனுடன் சேர்ந்ததான
சேதனனும் விளக்கப்படுகின்றன. அச்சேதனம் அத்துடன் சேர்ந்த சேதனம் ஆகிய ரெண்டிற்கும் வேறு பெயரை அடைவதற்குரிய அவஸ்தாந்திர யோகம் இருப்பதே காரணமாய்கொண்டு அங்கே நிருபாதிக சத்தா யோகம் சொல்லுவதற்கு உருக்காலும் முடியாது. அப்போ ஞானம் என்ற பதமானது எப்பொழுதும் நித்தியமாயிருக்கிறது, அசங்குச்சிதமாயிருக்கிறது. அப்படிப்பட்ட எந்த ஒரு ஞானமுண்டோ அது ஏகாகிரத்தை சொல்றது. அதுலேருந்து ஒரு சமயம் சங்கீத ஞானமுள்ளவர்களாக இருந்தாலே இந்த முக்த ஜீவர்கள், இப்போ முக்தாத்மா சுத்தமான ஞானம் இருக்கு, ஆனால் அவா பூலோகத்தில் பத்த திசையில் இருக்கும்போது அவளுக்கு எப்படிப்பட்டதான ஞானம் இருந்தது? சங்குச்சிதமான ஞானம் இருந்தது. அதனாலே அவர்கள் இந்த ஞானம்ங்கிற பதத்தாலே சுட்டப்பட்டார்கள். அனந்தன், அனந்தங்கிற பதமானது தேசகால வஸ்து பரிச்சேதமற்ற சுரூபத்தை சொல்றதுனால பிரம்மமானது சகுண பிரம்மம்னு தேர்றது. அது மட்டுமல்ல, அதில் ஆனந்தத்யம்னு சொல்றதுனால முன்னால் சொன்னதான சத்தியம் ஞானம் ரெண்டு பதங்களாலும் விரக்கப்பட்ட இந்த சேதன பத்தன், அதுக்கப்புறம் முக்தன், இவர்களும் அதுக்கு மேலே இருக்கிற நித்திய ஜீவர்கள் இந்த அனந்தங்கிற பதத்தினாலே விளக்கப்படுகிறார்கள். இப்போ சத்தியம் ஞானம் அனந்தம் என்றதா பதங்கள்னாலே அவா சொல்றதான அந்த மித்திய ஜாட்டியம் அப்படிங்கிறதான அர்த்தத்தை சொல்லாமல் நம் உபனிஷத் பாஷ்யக்காரர் நியாயத்தே அனேனேதி ஞானம்ங்கிற வித்விக்தினாலே விஷயாதிகமான ஞானமே அதுக்கு அர்த்தம்னு சொல்லி இதிலிருந்து ஞானபதம் ஒன்றிலே பிரதிப்திப்பதற்கு விஷய அவகாகி ஞானத்துவமானது நிமித்தமாக ஆறது. அப்போ இந்த ஞானமானது பிரம்மஸ்வரூபமாக ஆவதற்கு ஒரு காலம் முடியாது. அப்போ அங்கே என்ன அர்த்தம்னா ஞான குணகம், ஞானத்தை குணமாக உடையது பிரம்மங்கிற அர்த்தம் தான் ஏற்படுமே தவிர ஞானமே பிரம்மங்கிறதான அர்த்தம் ஏற்படாது. அப்புறம் நியாயத்தை இது ஞானம்ங்கிற வித்தியினாலே பிரம்மஸ்வரூபத்துக்கு ஞானத்துவம் மட்டும் சித்திக்கும். அப்பொழுதுள்ள அந்த சொப்பிரகாசதாரூப ஞானத்துவமானது ஞானசப்த பிரவிற்த்தி நிமித்தமாக ஆறதுன்னு பார்த்தோம். இதனாலே ஞான குணகத்துவம் சித்திப்பதில்லை. அதனால் தத்குண சாரஸ்வாஸ்து சத்ய உபதேசகா அப்படிங்கிற அந்த பிரம்மசூத்திராதிகள்லேயும் சூத்திர பாஷ்யத்தில் இது ரொம்ப விஸ்தாரமாக சுவாமி பாஷ்யக்காரர் அருளி செய்திருக்கார். அதனால் இதுக்கு என்ன இதில் இருக்கிற உண்மை அதை மேலே சொல்கிறான்னா, சொப்பிரகாசத்துவம்தான் ஞான சப்த பிரவிற்த்தி நிமித்தமாக இங்கே நாம் வச்சுக்கணும். கடத்துவங்கிற அந்த பிரவிற்த்தி நிமித்தத்துக்கு ஆசிரியமான அந்த கடமானது அதாவது குடமானது எப்படி ஆகிறதோ அதே போல பரபிரம்மமானது சொரூபத்தாலும் குணத்தாலும் எவ்வித சங்கோச்சமும், சங்கோச்சம் சங்கோச்சம்னு சொல்கிறது குறைவு, அந்த ஒரு குறையும் இல்லாதிருப்பது பற்றி அந்த ஞானத்துவம் என்ற தர்மத்திற்கு அது ஆசிரியமாகி விடுறது. அப்போ பிரம்மசப்தத்தாலே காண்பிக்கப்படும் பிருகத்துவமானது அசங்குச்சிதமான சுரூபத்தாலும் குணத்தாலும் எவ்விதம் தோன்றுகின்றதோ அவ்விதமே இங்கே நாம் வச்சுக்கணும்னு ஸ்பஷ்டமாக சொல்லிட்டார். இதுதான் வியாசாச்சாரியார் முதலான ஆச்சாரியர்களும் சொல்றா. இதை இப்படி அர்த்தம் வச்சுண்டா கூட இதை காட்டிலும் இன்னும் அதி அற்புதமான அர்த்தத்தை சொல்றா. ஞானம் என்ற பதமானது அர்ஷ அத்ய பிரத்யம்ங்கிறதுனால ஏற்பட்டது. அப்போ இந்த அஷ்பிரத்தியம் அந்த ஞாங்கிற தாது மேலே அது லியூட்ங்கிற சப்தத்துனால ஏறிதுன்னு போனவரமே பார்த்தோம். அப்படி அந்த ஞானம் உள்ளதுங்கிற பொருள் ஏற்படும், அதுவே ஞானம்னு ஏற்படாது.
அந்த பிரம்மமானது ஞானம் உள்ளது அப்படின்னு ஏற்படும். அதாவது ஞானத்தை குணமாக உடையது. இப்படி சொல்றதுனால எம்பெருமான் அவன் நிர்குணன் அல்ல, அவன் சகுணன், குணங்கள் சமஸ்த கல்யாண குணங்களை உடையவன் அப்படிங்கிறதான இது ஏற்படுறது. இது இங்கே இருக்கு வேற இடத்துல இல்லை அப்படின்னு எந்த ஒரு வஸ்துவானது சொல்லப்படுகிறதோ அந்த வஸ்துவானது தேச பரிச்சேதம்னு அதுக்கு இருக்குன்னு சொல்லுவா. அப்போ பரபிரம்மத்தை அப்படி சொல்ல முடியாததுனால இது தேச பரிச்சேதமற்றதாக ஆகிறது. அதே போல இது இந்த காலத்தில் தான் இருக்கு, இந்த காலத்திலே இல்லைன்னு பகவானை பற்றி சொல்ல முடியாதனால அது கால பரிச்சேதம் உள்ள வஸ்து காட்டிலும் விலட்சணமாக இருக்கு. அதே மாதிரி இது இதாக ஆகாதுன்னு நாம் சொல்ல முடியாது. அகம் பகுஷ்யாம் பிரஜாயின்னு அவனே எல்லாம் ஆறானே, அதனால் அந்த வஸ்து பரிச்சேதம் உள்ளதுன்னு சொல்லும்படியாக இருக்க முடியாது. அதனால் அது அபரிச்சேதமாக இருக்கும் அப்படின்றத சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மங்கிறதுக்கு இந்த பத்த ஜீவனோடு கூடிய அச்சேதனம் முக்தாத்மா, அதுக்கப்புறம் நித்தியாத்மா அதாவது நித்தியசூரிகள், இவர்களை காட்டிலும் பகவான் விலக்ஷணமானவன். அதனால் சித்து அச்சித்தை காட்டிலும் அந்த ஈஸ்வரன் விலக்ஷணமானவன், வேறுபட்டவன்கிறத ஸ்பஷ்டமாக ஸ்ருதி சொல்கிறது. இதில் சமாப்தியதிக ராகித்யம்னு ஒன்று சொல்லுவாள். அதாவது இது இதுக்கு மேலே வசதி இல்லை, ஒப்புயர்வற்று இருப்பதற்கு எது காரணம்னு பார்த்தா குணங்களாலே ஏற்பட்ட நெதிர்சிய பிரகர்ஷம்னு சொல்கிறாளே, அதாவது ஒரு வசத்தியான மேன்மை அந்த குணம் இருக்கே, அது எது இருக்கோ அதுவே பிரம்மத்தினுடைய வஸ்து பரிச்சேதம் இல்லாததுன்னு சொல்லப்படுறது. அதை பகவான் வியாசரும் வியாக்கியானம் பண்ணிருக்கார். இப்படி இந்த குணாந்தமானது அதாவது குணக்குறைவு இல்லாது இருப்பதானது அனந்தங்கிற சப்தத்தின் பொருளாகவும், இந்த அனந்த சப்தமானது ரூட்டி சப்த முறையிலே தேவதா விசேஷணமான நாராயணையே சொல்கிறதுன்னு சொல்கிறா. இப்போது இதில் சில ஆக்ஷேபத்தை சொன்னா. ரூடிங்கிற சப்த முறையை வச்சுட்டு நீங்கள் அதுக்கு நாராயணன் அர்த்தம் சொன்னேன்னா அனந்தங்கிற பதமானது அனந்தகான்னு புல்லிங்கமானாலும் இந்த இடத்துல அனந்தம் என்று நபும்சலிங்கமாக தானே சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அந்த பதம் எப்படி நீங்கள் சொல்கிற நாராயணனை சொல்லுன்னு கேட்டான். அதுக்கு பதில் சொன்னால் இந்த அனந்த பதத்தை புல்லிங்கமாக சொல்கிறது எங்களுக்கும் ரொம்ப இஷ்டம்தான். ஏன்னா அனந்தங்கிற பதமானது திதியாந்தம் அப்படின்னு சொல்கிறாளே, அதாவது ரெண்டாம் வேற்றுமை உருவு சேர்ந்தது, ரெண்டாவது வேற்றுமை உள்ளதுன்னு சொல்கிறது, அது அது காரணமாக அது வரும். அப்போது ரெண்டாம் வேற்றுமை உள்ளதான இந்த அனந்த பதத்தை நீங்கள் ஒத்துக்கொள்ளாத பட்சத்தில் யோவேத நிகிதம் குகாயாம்ங்கிற இடத்துல தம் என்ற திதியாந்தமான சப்தத்தை அத்தியாகாரம் அது சேர்த்து நீங்கள் அர்த்தம் சொல்ல வேண்டி வரும். இப்போது புதுசாக வேறொரு பதத்தை சேர்க்காமலேயே நமக்கு அபேட்சிதமான அர்த்தம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும்பொழுது அதை விட்டுட்டு மெனக்கெட்டு எதுக்கு இன்னொரு பதத்தை சேர்த்து அதை அந்நியமாக ஆக்கி அதுக்கு ஒரு காரணத்தை கற்பித்து அதுக்கு அர்த்தம் சொல்லுவானே. அதனால் அனந்தங்கிற பதவிகார்த்தமான அதாவது அதை விவரித்து அர்த்தம் சொல்கிறதுனால உண்டாகின்றதான த்ரிவித பரிச்சேத ரஹிதன் என்ற பொருள் நாராயணனை தவிர வேறு யாரிடத்திலையும் சம்பவிக்க முடியாது. அதனால் ஸ்ரீபத்யாதி சப்தங்களைப் போலே அனந்தபதத்தினுடைய ரூடியும் கற்பனை பண்ணி பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை. அதனால்
இங்கே எங்களுக்கு நீங்கள் சொல்கிற தோஷத்தில் எந்த பாதகமும் வந்துவிடாது. ஏன்னா இங்கு சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன்னு இருக்குது. அதனால் பிரம்மசப்தார்த்தம் ஹிருதய குஹானிக தத்துவ பிரகார ஞான பிரதிபாதகமான யோ வேத நிஹிதங்குஹாயாம் அப்படின்னு சொல்கிறதுனாலே விதுங்கிறதான இந்த சப்தத்தினுடைய அர்த்தம் ஸ்பஷ்டமாக தெரிகிறது. பரமே வியோமன் சோஷ்ணுதேங்கிற பதம் பின்னால் வருதுனாலே ஆப்னோதிங்கிற அர்த்தம் அதில் விவரிக்கப்பட்டிருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம். இப்படித்தான் வச்சுக்கணும். பரமே வியோமன்னுங்கிற பதத்தினாலே அப்ராகிருத ஆகாசம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது சாக்ஷாத் பரமபதம்னே இதுக்கு அர்த்தம் அப்படின்னு. சர்வான் காமான் சக பிரம்மணா விபஸ்சிதா அப்படிங்கிறதுனால பிராபியமானது இங்கே ஸ்பஷ்டமாக சொல்லப்படுகிறது. காமான் எந்த இதி காமாகான்னு ஒரு விற்பத்தி. அதாவது இந்த விற்பத்தினாலே எம்பெருமானுடைய கல்யாண குணங்களானது சொல்லப்படுகின்றன. எல்லா விதமான விஷயங்களிலும் வைராக்கியத்தை அடைந்த இந்த முக்த ஜீவனுக்கு பகவத் கல்யாண குணங்களை தவிர்த்து வேறு காமியமானது சம்பவிப்பதற்கு அங்கே ஹேத்துவே இல்லை. அதனால் அத்தைய இக ஆத்மானம் வித்ய பிரஜந்தியேத்தாஷ்யம் சாத்திய காமானு அப்படிங்கிற இடங்களிலேயும் அந்த காமசப்தத்துக்கு பகவத் கல்யாண குணங்களினுடைய பிரயோகத்தை தான் சொல்லிருக்குங்கிறது ஸ்பஷ்டமாக தெரிகிறது. அப்புறம் இந்த பகுவீகி சமாசத்தினால விபசித்துங்கிற பதத்துக்கு நிருபாதிகமாயும் அனன்யாதீனமாயும் அசங்குச்சிதமாயும் இருக்கிற சர்வ விஷய ஞானத்தை உடையவர் அந்த பிரம்மம் உடையதுங்கிற பொருள்தான் நமக்கு கிடைக்கும். இதுதான் சரியான விபஷித்துவமாக இருக்க முடியும். இந்த விபஷித்வரூப குணமானது நித்தியமுக்த ஜீவாதிகளை பரபிரம்மத்திலிருந்து தனியாக பிரித்து காட்டுறது. பிரம்மத்தை விட அவரது குணங்களுக்கே பலனை கொடுக்கும் சமயத்தில் பிராதான்யம் சொல்ல வேணும். அதனால தான் பிரம்மணா சகங்கிற பதத்தை இங்கே சொல்கிறது. இதை அவ என்ன சொன்னா, யோ வேத நிஹிதங்குஹாயாம் பரமே வியோமன் யஹா யவன், அதாவது யாதொருவன் குஹாயாம் ஹிருதய குகையில் உள்ள பரமே மேலான வியோமன் ஆகாசத்திலே நிஹிதம் அறியக்கூடியபடி மறைந்து பிரகாசிக்கின்றதான பிரம்மத்தை வேத அறிகிறானோ சஹா அவன் சர்வான் எல்லாவித காமான் ஆனந்தங்களையும் சஹவிபஷிதா அத ஒரே சமயத்திலே அனுபவிக்கிறான்னு சொல்லிட்டு. இப்போ குஹாயாம் பரமே வியோமன் நிஹிதம்ங்கிறதான பதம், இது அத்வைதிகள் சொன்னால் பரம வியோமமான ஆத்ம குகையிலே எந்த பரபிரம்மம் பிரகாசிக்கிறானோ அவனே ஜீவாத்மா. அதை தெரிஞ்சுக்கிட்டான்னா தான் வேறு பிரம்மம் வேறு என்ற அந்த அஞ்ஞானமானது அந்த ஒரு மாயையானது அவனை விட்டு நீங்கி தானே பிரம்மம் என்பதை அறிகிறான்னு சொல்லிட்டு. அன்னம் பிராணம் மனசு விஞ்ஞானம் ஆனந்தம் ங்கிறதான இந்த அஞ்சின் சேர்க்க குகைன்னு அத்வைதம் சொல்கிறது. அதுக்கு பிரமாணமும் சொல்கிறா, தேகாத் அபியந்தர பிராணஹா பிராணாத் அபியந்தரம் மனஹா தத கர்த்தா ததோ போக்தா குஹாசேயம் பரம்பரான்னு. அதாவது சரீரத்தின் உள்ளே பிராணன் இருக்கு, அந்த பிராணனுக்குள்ள மனசு இருக்கு, அந்த மனசுக்குள்ளே இருக்கிற விஞ்ஞானமயமான அந்த விஞ்ஞாதாவாகிற கர்த்தாவாகிற ஜீவாத்மா,
அதுக்கும் உள்ளே இருப்பது ஆனந்தமயமான போக்தா. இந்த பஞ்சகோஷமான அன்னமயாதி பரம்பரை தான் அத குகைன்னு இந்த ஆனந்தவல்லியில சொல்லப்பட்டிருக்குன்னு அந்த ஆதிசகர பகவத்பாதாள் அர்த்தம் பண்ணா. இந்த பஞ்சகோஷத்துக்கு உபாதான காரணமாக யாதொரு அவ்யாகிருத ஆகாசம் உண்டோ அதுதான் பரமே வியோமன்னு இந்த ஆனந்தவந்தியிலே படிக்கப்பட்டிருக்குங்கிறது அவளுடைய பட்சம். இத நம்ம உபனிஷத் பாஷ்யக்காரர் ஒத்துக்கல. இது குகைன்னு சொல்லிருக்கு, அதனால அங்க என்ன பதம் வருது, ஆத்மகுகாயாம். அப்போ இந்த ஹிருதய தாமரைன்னு ஹிருப்புண்டரீகம்னு சொல்றோமே, அந்த ஹிருப்புண்டரீகத்தின் நடுவில் தன்னுடைய கட்டவர்கள் அளவுக்கு ஏற்றபடி இருக்கிறதான யாதொரு இடம் இருக்கோ, ஆகாசம் ஆகாசம்னு சொல்லுவாத்த, யாதொரு ஆகாசம் உண்டோ அந்த ஆகாசத்தில் பரபிரம்மம் இருக்கான். அப்படிப்பட்ட அந்த பரபிரம்மத்தை எவனொருவன் உபாசிக்கிறானோ, எவனொருவன் சரணாகதி பண்ணுறானோ, அவன் அந்த பிரம்மத்தை பரமபதத்திலே அடைகிறான், அவனுடைய திருவடியை அடைகிறான். அப்போ பிரம்மமும் பிரத்யேகாத்மாவும் ஒன்னாயிருந்தா வேத்யம் அறியப்படுவதுங்கிற பொருள் வேறே, வேதிதா அறிகின்றவன் என்பது வேறே, வேதனம் அப்படி அறிகின்ற அறிவுங்கிறது வேறே. இந்த மூணும் வெவ்வேறையாக தானே இருக்கும். அறியப்படுபவன் வேறு, அறிபவன் வேறு, அதை அறிகின்ற அறிவு என்பது வேறு. அப்போ அறியப்படுபவன், அறிகின்றவன், அறிவு, இந்த மூணும் வெவ்வேறா சொன்னால் எங்கெங்க அத்வைத சித்திக்கும், அங்கே துவைத்தத்துக்கு மேலே இன்னொன்று வந்துடுச்சே. அறியப்படுவது அறிபவன், அறிவுங்கிறத இப்படி மூணு வந்ததுனாலே உன் அத்வைதம் போடுத்து அப்படின்னு இங்கே சொல்கிறா. இந்த கிருப்புண்டரீகத்தின் நடுவிலே யாதொரு ஆகாசமுண்டோ அதுவே பரமாத்மா அந்தரியாமியாக ஜீவனுடைய சரீரத்திலே நித்தியவாசம் பண்ணுறவனான பரபிரம்மத்தை எவனொருவன் உபாசிக்கிறானோ அவன் அப்ராகிருத ஆகாசமென்று சொல்லப்படுகின்ற அந்த பரமபதத்தையே அடைகின்றான். அதாவது கல்யாண குணங்களை பரபிரம்மத்துடன் சேர்ந்து அனுபவிக்கிறான். இப்போ இங்கே சகனங்கிறதான பதம் இருக்கு. இந்த சகங்கிற பதத்துக்கு எப்படி அர்த்தம் பண்ணணும்னா, அது ரெண்டு விதத்தில் பண்ணலாம். இப்போ ஒரு வட்டுக்கு பூனல் அதாவது உபநயனம் பண்ணுறா, அப்போ குமார போஜனம்னு இன்னொரு பிரம்மச்சாரி பையனை அவனுக்கு பக்கத்தில் உட்கார வச்சு அந்த இட்லி அப்பமெல்லாம் போடுறாளோனோ, அவள் ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்றான். அப்போது குமார போஜனம் இந்த பிரம்மோபதேசத்தில் அவள் ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்றா, அதுவும் சேர்ந்து தான். அதே மாதிரி இப்போது தயிர் சேர்ந்ததான சாதத்தை தயிரும் சாதம்னு சொல், தயிர் சாதம்னு சொல்கிறோமோனோ, அப்போது தயிர் சேர்ந்ததான அன்னத்தை ஒருத்தன் சாப்பிட்றான். இப்போது அங்கே இந்த உபநயனமாற போகிற அந்த வடுவுடன் சேர்ந்து அந்த குமார போஜனத்தில் இன்னொரு பிரம்மச்சாரி அன்வைச்சான். இங்கே தயிருடன் சேர்ந்ததான அன்னத்தை ஒருத்தன் சாப்பிட்டான், ரெண்டுமே சேர்ந்தது தான். அப்போது இதில் எது பிராதான்யம் எது அப்பிரதான்யங்கிறதான ஒரு கேள்வி வருது. இப்போது பிரம்மத்துடன் சேர்ந்துன்னு நம்ம சொல்லும்போது ஏதோ ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு சமமானவனோ அப்படின்னா இல்லை, அது பரபிரம்மம் பிராதான்யம், இந்த ஜீவாத்மா அப்பிராதான்யம் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் சொல்லணும். அதை பிரம்மணா சகன்னா என்னமோ ரெண்டும் ஒன்றாயிடுத்து, இந்த ஜீவாத்மா அப்படியே பரபிரம்மமாக ஆயிடுத்துங்கிறதான அர்த்தத்தை சொல்லப்படாதுன்னு அந்த ஜீவாத்மாவானவன் எம்பெருமானுடன் சேர்ந்து, சகன்னா சேர்ந்து தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை,
அந்த சகங்கிற அர்த்தத்தை எப்படி வச்சுக்கணும்னா, பகவானோட சேர்ந்து ஸ்ரீவைகுண்டத்திலே இந்த முக்த ஜீவனானவன், அதாவது பிரபத்தி அனந்தரம் அந்த தேக வியாமோகம் அடைஞ்ச பிற்பாடு, தேக அவசானத்துக்கு பிற்பாடு வைகுண்டத்தை அடைகிறான் இல்லையா அந்த ஜீவாத்மா, முக்தாத்மா வாரானே, அந்த முக்த ஜீவனானவன் எம்பெருமானுடன் சேர்ந்து அவனுடைய கல்யாண குணங்களை அனுபவிக்கிறான்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அப்போது அவனுடன் சேர்ந்து அனுபவிக்கிறான்னா அப்போது எம்பெருமானுக்கு சமமாக அவன் அனுபவிக்கிறான்னு அர்த்தம் இல்லை. அங்கே எம்பெருமானுக்கு சந்தோஷார்த்தம் உண்டு பண்ணும்படியாக, அவனுடைய சந்தோஷத்துக்கு ஹேதுவாக தான கல்யாண குணங்களை அனுபவிக்கிறான் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும்னு சொன்னான். இதில் இந்த சகங்கிற இதில் இப்போது ஒரு தோப்பனார் பிள்ளையோட சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து உக்காண்டு சாப்பிட்டான். இப்போது பிள்ளையுடன் சாப்பிட்டான்னு சொன்னால் இந்த பிள்ளை பிராதான்யமா இல்லை அப்பிரதான்யமானு பார்க்கணும். இப்போ அப்பா தான் அங்கே வந்து சப்ஜெக்டு, தந்தை பிள்ளையுடன் சேர்ந்து உணவு உண்டார் அப்படின்னு சொல்லும்போது அங்கே எது பிராதான்யம், தந்தை. அவ அந்த பிள்ளையோட சேர்ந்து சாப்பிட்டதுனால அந்த புள்ள பிராதான்யம், அங்கே பிராதான்யா இருக்கு அப்பாக்கு. அந்த மாதிரி இங்கே புத்திரேன சக ஓதனம் புங்கே அப்படின்னா, புத்திரனுடன் கூட அன்னத்தை சாப்பிட்றான்னு சொன்னால் புத்திரனுக்கு அன்னபோஜனத்திலே அப்பிரதான்யம் வருவதைப் போல இங்கும் பிரம்மணா சக என்கிற இடத்திலே பிரம்மத்துக்கு அப்பிரதான்யம் பிரசக்தமாகும் அப்படின்னு அதை கருத்திலே கொண்டு அதை விட்டுட்டு பயசாவோதனம் புங்கேங்கிற இடத்துல எப்படி போக்கியமான பாலினுடைய சாகித்யம் மட்டும் ஏற்படுகின்றதோ அதே போல போக்கிய சாகித்யமே சொன்னதாக இந்த இடத்துலே அர்த்தம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஸ்பஷ்டமாக உபனிஷத் பாஷ்யக்காரர் ரங்கராமானுஜமுனி அத்தியற்புதமாக சொல்கிறார். இதனால் பிரம்மத்துக்கு தோன்றும் அப்பிரதான்யமானது ஒருபோதும் தோஷமாக எங்கள் சம்பிரதாயத்திலே துணிக்காது. அப்போது போக்கிய சாகித்ய பட்சத்தை நாங்கள் அங்கீகாரம் பண்ணணும் அப்படின்னார். இதுக்கு மேலே அவ ஆக்ஷேபம் பண்ணா, அதில் இப்போ ஒரே சமயத்திலேன்னு சொன்னால் அப்போது அந்த ஜீவாத்மாவானது பரபிரம்மத்தினுடைய கல்யாண குணங்களை அனுபவிக்கணும்னா, அதுக்கு சொன்னால் அது பரபிரம்மத்தினுடைய கல்யாண குணம் எல்லாமே சேர்ந்தால் ரெண்டு தான், அந்த ரெண்டினுடைய விவரணம் தான் மீதி எல்லாமே. என்னென்னா பரத்துவம்னு ஒன்று, சௌலபியம்னு ஒன்று. இந்த பரத்துவத்தையும் சௌலபியத்திலையும் ஏக சமயத்தில் எம்பெருமான் காட்டிக்கின்றான். அது இந்த சகங்கிற பதத்தினாலேயே சூச்சிப்பிக்கப்படுகிறது, சுட்டப்படுகிறது. அது எப்படி அப்படின்னா, இப்போ சகங்கிற பதத்தினால அந்த எம்பெருமானுடைய இரண்டு முக்கியமானது, அந்த ரெண்டுலேருந்தான் மற்ற எல்லா சமஸ்த கல்யாண குணங்களும் அந்த ரெண்டு குணங்கள்லேருந்தான், பரத்துவம் சௌலபியம். பரத்துவம்னா மேன்மை, அவனுடைய யசஸ் கீர்த்தி, அதனுடைய இது மேன்மைய பிரபாவத்தை சொல்கிறதான குணங்கள்லாம் மேன்மையான குணங்கள் பரத்துவம். சௌலபியம்னா அது அவனுடைய எளிமையை சொல்கிறது. பரபிரம்மமாக இருந்தாலும் பகவான் கிருஷ்ணன் இன்னார் தூதன் என நின்னான்னு இன்றைக்கும் பாண்டவ தூதனாக காஞ்சிபுரத்தில் சேவை சாதிக்கிறாரு. அதே மாதிரி திருவல்லிக்கேணியில் அந்த அர்ஜுனனுக்கு சாரதி, பார்த்தனுக்கு சாரதின்னு நாமெல்லாம் பார்த்து சேவிக்கும்படியாக பார்த்த சாரதியாக நிற்கிறாரு. அதனால் இந்த சௌலபிய சௌசீல்யாதி குணங்களுக்கெல்லாம் ஒரு நொழி. அதே மாதிரி அவனுடைய பரத்துவம், இதை ரெண்டையுமே ஒரு சேர அனுபவித்தார் நம்மாழ்வார். குன்னமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலமளந்தபிரான் பரம் சென்று சேர் திருவேங்கடமாமலை ஒன்றுமே தொட நம்பினை ஓயுமேங்கிற
அந்த திருவேங்கடமுடையானுடைய இதில் பரத்துவத்தை மிஸ் பண்ணுறா பாருங்க. குன்னமேந்தி குளிர்மழை காத்தவன், அஞ்சு வயசு கூட நிரம்பாத பாலகன் அவ்வளவு பெரிய கோவர்தன மலையை கையால் தூக்கிட்டு நிற்கிறானே, இது சாமானிய ஜீவாத்மாக்களுக்கு ஆகக்கூடிய காரியமா? அதனாலே அவனுடைய பரத்துவத்தினுடைய மேன்மையை காட்டுறார். அதே சமயம் படங்கள் படவுளையபாம்பரையன் படர் பூமியை தாங்கி கிடப்பவன் போல் தன் கை விரலைந்தும் மலர வைத்து தாமோதரன் தாங்கு தடவரைதான் சொல்லுகிறதுனால இங்கே அந்த எம்பெருமான் அந்த கோவர்தன மலையை கையில் தூக்கின்னு இருக்கான். அப்போது ஒரு கண்ணுகுட்டி வந்து இழுக்கிறது. அந்த அவனுடைய பிரம்மச்சாரி குட்டை நழுவி போய் அவள் அம்மா முன்னால் அந்த வெண்ணதிர் இன்னத்துக்காக உரல்ல கட்டி போட்டு அடித்தாலே அந்த தாம உதர பந்தம் தெரிகிறது. தெரிஞ்சா அன்னைக்கு நீ ஏ கிருஷ்ணா அன்னைக்கு நீ வெண்ணதிரின்னியா உங்கள் அம்மா உன்னை உரல்ல கட்டி போட்டு அடித்தாளான்னு பக்கத்தில் இருக்கிற இடப்பசங்கள்லாம் எம்பெருமானை கேலி பண்ணுறாளாம். அவனோ யாராலையும் பண்ண முடியாததான அந்த பரத்துவமான செயலை அந்த கோவர்தன கிரிய குடையாக பிடிச்சுட்டு இருக்கான். அவனை இருக்கிறவள்லாம் கேலி பண்ணுறான், மற்ற இடைச்சிறுவர்கள்லாம். இது மாதிரி அதை ரெண்டையும் ஒரு சேர காண்பிக்கிறான் பாருங்கோ, பரத்துவத்தையும் சௌலபியத்தையும். இப்படி ஒரு சேர காண்பிக்கிறது இருக்கிற அது சகங்கிற பதத்தினாலே சொல்லப்படுறது. அப்புறம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன்னு சொன்னதுனால இந்த பரபிரம்மத்தினுடைய லக்ஷணம். அப்போது லக்ஷணம் என்பது வேறு, லட்சியம் என்பது வேறு, ரெண்டும் ஒன்றா ஒரு காலமும் இருக்க முடியாது. அப்போது சத்தியமான அனந்தம்னு சொல்லப்பட்ட வஸ்து பரிச்சேதமற்றிருக்கிறதுனால அதனுடைய ரூபமான ஆனந்தத்தை சர்வோபாதனமாயிருத்தல் மூலமாக அந்த சர்வாந்தரமாயிருத்தல் மூலமாகவும் இரண்டாலையும் விவரித்து இந்த ஸ்ருதியானது சொல்கிறது. அதில் பிரம்ம விதாப்னோதி பரங்கிற பிராமண வாக்கியத்தாலே இதை தான் உபதேசிக்கப்பட்டது. ஏ தஸ்மாத் அடுத்தா போலே சத்தியம் ஞானம் என்கிற மந்திரங்களாலே சொல்லப்பட்டதும் இந்த மந்திர பிராமணங்களால் சொல்லப்பட்டதான ஆத்மனஹா அந்த பரமாத்மாவிடமிருந்து ஆகாசஹா ஆகாசமானது சம்பூதஹா அது தோன்றிற்று உண்டாயிற்று. இப்போது ஆகாசலத்திலேருந்து வாயு, வாயுலேருந்து அக்னி, அக்னியிலேருந்து ஜலம், ஜலத்திலேருந்து பூமி, பூமியிலேருந்து ஓஷதிகள், ஓஷதியிலேருந்து அன்னம், அன்னத்திலேருந்து இந்த ஜீவாத்மாவினுடைய சரீரம் அப்படின்னு வரிசையாக சொல்லிட்டு போகிறது. இது எதுக்கு இந்த மாதிரி பரபிரம்மத்தை சொல்லிட்டு உடனே இந்த மாதிரி ஆகாசாத் வாயு, வாயோர் அக்னி, அக்னேராபா அப்ய பிருத்திவி, பிருத்திவியோர் ஓஷதயா ஓஷதீப்யோன்னம்னு சொல்லிண்டு போகிறதுக்கு என்ன காரணம்னா, அதாவது இந்த சிறுவனான பிருகுவுக்கு தந்தையான வருண ரிஷி உபதேசம் பண்ணுறார். என்னன்னு பண்ணுறார், முதல்ல சின்னதாக சொல்லி சொல்லி இந்த ஆகாசம் இருக்கே அந்த ஆகாசம் எம்பெருமான்கிட்டேந்து வந்தது, அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம யோ வேத நிஹிதங்குகாயாம் பரமே வியோமன் சோஸ்முதே சர்வான் காமான் சஹ விபஸ்திதா இப்படிலாம் சொல்லி அதுக்கப்புறம் இந்த ஆகாசத்திலேந்து ஆத்மனஹா ஆகாசம்பூதான்னு அந்த பரமாத்மாவிடத்திலிருந்து இந்த ஆகாசமானது தோன்றிற்று. சரி, இப்போது இந்த பஞ்சபூதம் எப்படிலாம் உன்னோட ஒன்றா வருதுன்னு இது எனத்துக்கு இவ்வளவு கீழே போய் அந்த பிரிவுக்கு சொல்லுவானேன்னா, இந்த சமஸ்த கல்யாண குணங்களையும் கொண்ட பரபிரம்மம்
ரொம்ப சூக்ஷ்மமான வஸ்து. அந்த சூக்ஷ்மமாக இருக்கிற பரபிரம்மத்தை புரிய வைக்கணும்னா, கண்ணுக்கு தெரியாத ஒன்றை நாம் உணர வைக்கணும்னா என்ன பண்ணணும், கண்ணுக்கு தெரிஞ்ச ஒன்றை உதாரணமாக காட்டி அந்த உதாரணத்தினால நமக்கு தெரியாத வஸ்துவை தெரியும்படியாக பண்ணணும். இதுதான் இப்போ இங்கே வருண ரிஷி தன் பிள்ளையான புருகுவுக்கு பண்ணுறார். அதாவது இப்போ எம்பெருமான் ஆகாசத்தை படைச்சான், ஆகாசத்திலேருந்து வாயு வந்தது, வாயுலேருந்து அக்னி வந்தது, அக்னிலேருந்து ஜலம் வந்தது, ஜலத்திலேருந்து இந்த பிருத்திவியான பூமி வந்தது, பூமியிலேருந்து ஓஷதிகள்லாம் வந்தது, அந்த ஓஷதிகள்லேருந்து பயிர் பச்சையிலேருந்து அந்த தானியங்கள்லாம் வந்தது. அதான் அன்னம். அந்த அன்னத்தை அந்த அன்னத்திலேருந்து இந்த ஜீவாத்மா தோன்றினான் இப்படிங்கிறத வரிசையாக கிரமமாக சொல்லுண்டு வரார். இப்போ இந்த புருஷ சரீரமானது இந்த அன்னத்திலேருந்து வருது, அன்னமானது ஓஷதியிலேருந்து வருது, அந்த ஓஷதி பிருத்திவிலேருந்து வருது, அந்த பிருத்திவி அப்புலேருந்து வருது, அந்த அப்பு அக்னியிலேருந்து வருது, அந்த அக்னி வாயுலேருந்து வருது, அந்த வாயுவானது ஆகாசத்திலேருந்து வருது. இப்போது இந்த பஞ்சபூதங்களில் முதல்ல ஆகாசத்தை சொல்லுவானேன். ஆகாசத்தை ஏன் சொல்லணும்னா, இப்போ எம்பெருமான் சிருஷ்டி பண்ண போகிறார். சிருஷ்டி பண்ணால் சிருஷ்டிதமான பதார்த்தங்களை, அதாவது படைக்கப்பட்ட பொருள்களை வைக்கிறதுக்கு இடம் வேணுமோ, அப்போது முதல்ல என்ன பண்ணணும், இடத்த தயார் பண்ணிட்டு அப்புறம் பொருளை தயார் பண்ணாதான் அந்த தயார் பண்ணப்பட்ட பொருளை அந்த இடத்துல வைக்க முடியும். அதனால் முதல்ல இடத்த படைக்கிறான், ஆகாசம்னா இடம், அந்த இடத்த பகவான் படைக்கிறான். அதனால தான் ஆகாசாத் வாயுஹு, முதல்ல எம்பெருமான் ஆகாசத்தை படைக்கிறான். அது சப்த தன்மாத்திரத்திலேருந்து ஆகாசம் வருது. அப்புறம் அந்த சப்த தன்மாத்திரத்திலேருந்து வர ஆகாசம், அந்த ஆகாசமானது அதுவே ஸ்பர்சதன் மாத்திரமாக மாறுறது, அந்த ஸ்பர்சதன் மாத்திரமானது அதுக்கப்புறம் வாயுவாக பரிணமிக்கிறது, அந்த வாயுவானது இப்படி மேற்கொண்டு கடைசியில் பிருத்திவி வரைக்கும் சொன்னான். இதில் கவனித்தோம்னா சப்ததன் மாத்திரத்திலேருந்து என்ன வருது, சப்ததன் மாத்திரத்திலேருந்து ஆகாசம் வந்தது. அப்போ ஆகாசத்துக்கு ஒரே ஒரு குணம், அந்த சப்தங்கிற குணம் மட்டும்தான். இந்த அடுத்ததான வாயுவுக்கு ரெண்டு, சப்தம் ஸ்பர்சம்னு. இப்போது ஒரு சந்தேகம் வரலாம், இது எதுக்காக இந்த மாதிரி ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு சொல்கிறது. இப்போது அடியன் இருக்கேன், அடியன் சுயமாக ஆர்ஜித்தம் பண்ண சொத்தும் உண்டு, ஏதோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது அடியேன் சேர்த்த சொத்து, என்னுடைய தோப்பனார் எனக்கு விட்டுட்டு போன சொத்து, இந்த ரெண்டையும் சேர்த்தா இப்போது ஆகாசம் தோப்பனார் இது, அங்கே அது என்ன விட்டு போச்சு, சப்தங்கிறத விட்டு போச்சு. அதே மாதிரி அடியேன் என்னத்தை, அந்த வாயுல இருக்கிற ஸ்பர்சம், இப்போ ரெண்டும் அடியேனுடைய சொத்து, அடியேன் தோப்பனார் அடியனுக்கு விட்டுட்டு போன சொத்து, இந்த ரெண்டையும் அடியன் அனுபவிக்கிறேனா இல்லையா. அதே மாதிரி இது மேலே 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 அவம்புள்ள 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 அதுலேருந்து தோன்றதுன்னு அப்படி வச்சுக்கிண்டேனா நன்னா மனசில் நிற்கும். அதுக்காக சொன்ன அடியன், இது ஒன்றும் வேதத்தில் இந்த உதாரணம் சொல்லலை. எதுக்காகன்னா அந்த குணங்கள், இப்போது ஒத்தன் தான் சுயமாக சம்பாதிச்ச சொத்தையும் அனுபவிக்கிறான், அதே மாதிரி அவருடைய பித்ருராஜ்யத்தை அப்பா கொடுத்துட்டு போன சொத்தையும் அனுபவிக்கிறத நாம் இன்றைக்கும் பார்க்குறோமே. அந்த மாதிரி அந்த ஆகாஷ் சப்தத்திலேருந்து வர ஆகாசம், அதுலேருந்து வர ஸ்பர்சம், ஸ்பர்சத்திலேருந்து வர வாயு, வாயுலேருந்து ரூபதன் மாத்திரம், அந்த ரூபத்திலேருந்து அக்னி, அக்னியிலேருந்து ரசம், ரசத்திலேருந்து ஜலம், ஜலத்திலேருந்து கந்தம், கந்தத்திலேருந்து பிருத்திவின்னு இப்படி ஒன்று ஒன்றா சொல்லி அந்த ஒன்று ஒன்றுக்கும் அதனுடையதும்
பிரத்யேகமான அதனுடையது, அதுக்கு மேலே இருக்கிறதான இது. அப்படி இப்போ தன்னுடைய சுவார்ஜிதமான சொத்தும் தன்னுடைய தோப்பனார் விட்டுட்டு போன சொத்தையும் எப்படி ஒருத்தன் அனுபவிக்கிறானோ அதே மாதிரி இது ஒன்னோட ஒன்று சேர்ந்து அனுபவம் ஆகுது. அப்படின்னா அதில் பூநிலாய ஐந்துமாய் புனர்கண்ணென்ன நான்குமாய் தீநிலாய மூன்றுமாய் சிறந்த கால் இரண்டுமாய் மீநிலாயதொன்றுமாய் வேறு வேறு தன்மையாயின்னு திருச்செந்தவிரத்தம் ஆரம்பத்திலேயே திருவிசைப்பிரான் அதி அற்புதமாக சொன்னார். இப்போ பரமசூக்ஷமாக இருக்கிற பரபிரம்மத்தை அந்த பிருகுவுக்கு புரிய வைக்கிறதுக்காக இந்த நாம் கண்ணாலே பார்க்கின்ற திருஷ்டாந்தங்களை சொல்லி அதுக்கு மேலே இதை அஞ்சா பிரித்து இதில் அன்னம் பிராணன் மனசு அதுக்கப்புறம் இந்த விஞ்ஞானம் விஞ்ஞானத்தை கொண்ட விஞ்ஞாதான்னு அங்கே அர்த்தம் பண்ணணும். அது அப்புறம் பின்னால் சொல்லுவோம். அதுக்கப்புறம் அந்த ஆனந்தம் அது பரபிரம்மத்தினுடைய இது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பிருகுவை புரியும்படியாக பண்ணி அந்த ஆனந்தம் எப்படிப்பட்டதுங்கிறதையும் அது ஒரு மனுஷ ஆனந்தம் எப்படி அப்புறம் தேவன் கந்தர்வன் வரிசையாக சொல்லும்போய் அதுக்கப்புறம் பிரகஸ்பதி ஆனந்தம் பிரம்மானந்தம் எப்படி அதுக்கு மேலே எம்பெருமானுடைய ஆனந்தம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி அந்த ஆனந்தத்தை விவரிக்க முடியாது. அப்பிராப்திய மனசாசகன்னு உண்டு. இப்படி அந்த ஆனந்த வெள்ளி முடிக்கிறது. அதனால தான் எம்பெருமானுடைய ஆனந்தத்தை அளவிட்டு முடியாமல் அது ஆனந்தமயமேன்னு சொன்னதுனால இதுக்கு ஆனந்த வெள்ளிங்கிற பேர் வந்ததுன்னு வச்சுண்டு இன்றைய உபன்யாசத்தை இதோட அடியேன் தலை கட்டிக்கிறேன். கவிதார்கிய சிம்ஹாய கல்யாண குணசாரிணிய ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.